ஹாய் இது திபாக்கிறப்பையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கசெப்ட் எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த டர்ம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இம்பை இம்ப்ளைஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஃப்ளோ த ஃபிளக்ஸ் இஸ் அ ப்ராபர்ட்டி ஆஃப் என வெக்டர் ஃபீல்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸஸ் அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபிளக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபுலோ தான் இங்கே யாரோட ஃப்ளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஃப்ளோ த ஃபிளக்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டர் ஃபீல்டு வெக்டர் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியை சொல்லுறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனால் ஃப்ளக்ஸுங்கிறது என்னது ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் ஆனா வெக்டர் ஃபீல்டு என்ன அர்த்தம் ஃபீல்டுனா ஒரே மாதிரி யார் இருக்க போறா இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்க போது அதோ அதை சொல்றதுனால ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டர் ஃபீல்டை சொல்ல போது ஆனா ஃபிளக்ஸுங்கிறது ரிசல்ட் ஆஃப் ஃபிளக்ஸ் என்னது ஃபிளக்ஸ் இஸ் எ வெக்டர் இந்த எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லாஸ்டாக சொல்லிட்டேன் ப்ராப்பர்ட்டி யாரோட ப்ராப்பர்ட்டி சுற்றி வளர்ச்சி சொன்னதை எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டேன் ரைட்டா எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி இது இது எதுக்கு நான் ஜென்ரல் டேர்ம் சொல்கிறேன் அப்படின்னா வேர் இன் கேஸ் மேக்னட்டிக் ஃபிளக்ஸ்னா அதுவும் மேக்னட்டி ஃபீல்டு தான் அப்போ மேக்னட்டிக் பிளக்ஸ்னா மேக்னடிக் ஃபீல்டு மீன் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிக் பிளக்ஸ்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி ரைட்டா இந்த எலக்ட்ரிக் பிளக்ஸ் த்ரூ ஏ கிவன் ஏரியா ஹெல் இன்சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மெஷர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் நார்மலி த்ரூ த்ரூ தட் ஏரியா ரைட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ நான் இதில் ஃபிளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கவே இப்போ நான் இது யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்குது ரைட்டா இந்த யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல எவ்வளோ ஃபிளக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கணுமா இப்போ இந்த சைடு இருந்து வருதுன்னு வச்சுக்கோ ரைட்டா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த சைட்லேருந்து வருது நான் இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவை எடுத்துக்கிறேன் இந்த யூனிட் ஏரியாவில் எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கோ அதான் என்னது ப்ளக்ஸ் இப்போ இதில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ரோஸ் நான் வச்சிருக்கேன் மொத்தம் நைன் இருக்குன்னு வச்சுக்கோம் சரியா என்ன வச்சிருக்கேன் டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளவு நைன் இருக்குது அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நைன் இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர் இருக்கு நைன் இருந்துச்சுன்னா ஏரியா இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவையும் எதையும் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடச்சிரும் ஃப்ளெக்ஸ் கிடச்சிரும் சரியா இது ரெண்டோட டைம்ஸ் தான் ஓகே அப்போ இதை தான் நார்மலாக சொல்கிறேன் இது கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பார்த்து இந்த பாசிங் நார்மலி த்ரூ தட் ஏரியா நார்மலி த்ரூ தட் ஏரியானா இப்போ பாரு இந்த லைன் இந்த ஃபீல்ட் லைன் இருக்குது பத்தியா இந்த ஃபீல்ட் லைன் இந்த ஃபீல்ட் லைன் நார்மல் டு த ஏரியா தானே இந்த ஏரியாவுக்கு நார்மல் இந்த ஏரியாவுக்கு லென்த் வைஸ்லேயும் சரி பிரெத் வைஸ்லையும் சரி பர்பண்டிகுலாக இருக்கிறதுனால தான் நார்மல்னு சொல்கிறேன் அப்போ இது ரெண்டுமே இப்போ இருக்குது நார்மலாக இருக்குது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ் நார்மலாக இருக்கிறத மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும் நார்மலாக இருக்க எலக்ட்ரிக் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும் இதுவே நார்மலாக இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஓகே இப்போ இதுவே நார்மலாக இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது எப்படி இருக்கணும் இப்படி தான் இருந்திருக்கணும் இப்படி தானே இருந்துருக்கணும் இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி நேர் கோட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வேளை இப்படி சாஞ்சுருக்கு எப்படி இருக்குது இப்படி சாஞ்சுருக்குன்னு வச்சுக்கேன் எவ்வளவு இப்படி சாஞ்சிருக்கு இப்படி சாஞ்சிருந்துச்சுன்னா இப்படி நேரம் இருக்க வேண்டியது இப்படி நேரம் இருக்க வேண்டியது எப்படி சாஞ்சிருக்கு இப்படி சாஞ்சிருக்கு சாஞ்சிருந்தா இட் மேக் ஆங்கிள் இல்லையா இந்த பாரு தெரியுதா இட் மேக் அன் ஆங்கிள் இந்த கோட்டோட இந்த கோட்டோட கண்டிப்பாக இது மேக் அன் ஆங்கிள் டீட்டானுங்கிறத மேக் பண்ணுதா எனக்கு என்ன காம்போனண்ட் இருந்தால் தான் என்ன முடியும் நார்மல் காம்போனண்ட் இருந்தால் தான் என்ன முடியும் அப்போ நார்மல் காம்பனண்ட் ஆக்குறதுக்கு இந்த ஆங்கிள் என்னது இது மேலே விடுக்கிற ஆங்கிள் தானே அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அந்த கோட்டை இ காஸ்டான்னு எடுத்துக்கலாமா அந்த கீழே இருக்க கோட்டை இ காஸ்டா அப்போ அந்த நார்மல் காம்பனட் தான் இ காஸ்டான்னு சொல்லுவேன் எப்போவுமே நார்மலாக வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட தான் அதனால தான் இதை நார்மல் காம்போனட்டாக மாற்றிருக்கேன் ரைட்டா இஃப் நார்மல் இஃப் த நார்மல் ட்ரான் டு த ஏ ஏரியல் ஏரியா எலமெண்ட் டிஎஸ் மேக் அண்ட் ஆங்கிள் டீட்டா வித் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ தென் த காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மல் டு டி நார்மல் டு த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா

இப்படி நேராக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்னால் பிரச்சனை இல்லை இது ஒரு பர்ட்டிகலர் ஆங்கில மேக் பண்ணுறது இந்த ஆங்கில மேக் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இ காஸ்ட்டாக நார்மலாக இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் கவுண்ட் பண்ண முடியுங்கிறதுனால இப்படி கவுண்ட் பண்ணுறேன் தென் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன்னா ஒருவேளை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஒரு லைனாக இங்கே ஒரு ஃபீல்ட் லைன் இருக்குது இங்கே ஒரு ஃபீல்ட் லைன் இருக்கு இப்படி ரெண்டு ஃபீல்ட் லைன் இருந்துச்சுனா இந்த ஏரியாவையும் நான் தனியாக இதை ரெண்டையும் மொத்தமாக சேர்த்து ஒரே ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியாது அப்ப இந்த ஏரியாவையும் தனியாக கால்குலேட் பண்ணணும் இந்த ஏரியாவையும் தனியாக கால்குலேட் பண்ணணும் இப்படி ரெண்டு ஏரியாவை தனித்தனி தனித்தனியாக பண்ண வேண்டியது இருக்குது அது இந்த ரெண்டு ஏரியாவையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்குது இன் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால இந்த டி இது டிஎஸ் ஒன்று வச்சுக்கோ இந்த டிஎஸ் டூன்னு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எஸ் நம்பர் ஆஃப் எஸ்எஸ் இருக்கலாம் அப்போ எல்லாத்தையும் தனித்தனி எஸ்ஸாக மாற்றணும் தனித்தனி எஸ்ஸாக மாற்றணும்னா இதோட யூனிட் ஏரியா என்ன அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்டோட யூனிட் ஏரியா என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக மாற்றணும்

அப்போ டெல்டா எஸ் இந்த பாயிண்ட் நான் ஏரியா இருக்கு பார்த்தியா இதில் நிறைய இருக்குன்னாவே அர்த்தம் இதோட இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன கம்மி ஆயிடுச்சு டென் டு ஜீரோ அப்படின்னா இந்த அபோசம் அப்ரோச்சு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ் சர்ஃபேஸ் இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணணும் இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்கவே இப்போ மொட்டை அடிச்சு வந்துருக்குன்னு வச்சுக்கவே அதில் இருக்க நம்பர் ஆஃப் ஃப்ளைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா அதோட பாயிண்ட் எஸ் ஜீரோவாக இருக்குமா என் வந்து இன்ஃபினிட்டி எம்ப நம்பர் ஆஃப் ஃப்ளைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ஃபினிட்டி எஸ்ஸோட வேல்யூ என்னது டென்ஸ் டூ ஜீரோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணிடலாம் இதை இந்த மாதிரி இது வந்து கண்டினியூஸ் இது வந்து இல்லை கண்டினியூஸ் அப்போ கன்டினியூஸாக இருக்கும்போது நான் என்ன பண்ணிடுவேன் இன்டெகிரல் ஆக்கிடுவேன் இந்த அதோடய லிமிட்டோட கண்டிஷன் கொடுத்துருங்க லிமிட் லமிட்டு என்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி டெல்டா எஸ்டென்ஸ் டூ ஜீரோ சம்மிஷன் ஆஃப் ஐஸ் ஒன் டூ என் இஐ இஐ வெக்டர் டெல்டா எஸ்ஐ வெக்டர் சிம்பிளாக என்னதுலாம் சம்மேஷன் ஏன் இது டிஸ்கிரிகிட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா தனித்தனி வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள்னு இருந்துச்சுன்னா இதை நான் கவுண்ட் பண்ணலாம் இது எல்லாம் எனக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் 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 பாயிண்ட் ஒன் 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 இப்படி இப்படி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இதை என்ன தான் இன்டெகல் தான் இன்டெகிரல் சர்ஃபேஸ் e.ds இன்டெகிரல் எழுதலாம் எப்ப இந்த கண்டிஷன் இருக்கும் போது ஒரு எந்த ஏதோ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்க ஓபன் ஆர் க்ளோஸ் ஈக்குவல் சர்ஃபேஸ் இன்டெகிரல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டேக்கன் ஓவர் த சர்ஃபேசஸ் electric ஃபீல்டில் எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்க சர்ஃபேஸ் இன்டகிரில் போட்டு நீ என்ன பண்ணிடலாம் அது ஓப்பனாக இருக்கலாம் க்ளோஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சர்ஃபேஸ் இன்டெக்டில் போட்டு அவனுக்கு என்ன ஃபிளக்ஸோட வேல்யூ கிடச்சிடுவான் இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸஸ் ஸ்கேலாக கண்டிப்பாக முதல்ல சொன்னேன் இது ஒரு வெக்டர் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது ஆனால் இது ஒரு ஸ்கேலாகனு சொன்னேன் அப்போ இது ஒரு ஸ்கேலாக எலக்ட்ரிக் ப்ளக்ஸ்ங்குகிறது யூனிட் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு ஈக் என்ன எழுதுவோம் நியூட்டன் பெர் கூலும் இங்கே யாருக்கு டிஎஸ்க்கு என்ன எழுதுவோம் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம் அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு கூடும் பர் ஒன் கூலும் பர் மைனஸ் ஒன் ஈக்குவலண்ட்லி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளிக்ஸ் எப்படி எழுதலாம்னா நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஓல்ட் பெர் மீட்டர்னு எழுதுவோம் இது மீட்டர் ஸ்கொயர்ட் அப்போ ஓல்ட் மீட்டர் ஓல்ட் மீட்டர் அப்படின்னு என்ன எழுதலாம் இதுக்கு யூனிட் எழுதலாம் ரைட்டாக இதுதான் எலெக்ட்ரிக் ஃப்ளிக்ஸ் தேங்க் யூ